இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 2018ல ரிலீஸ் ஆன இஃப் சம்திங் ஹேப்பன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஜவ்வு படத்தை பத்தி தான் பார்க்க போறோங்க. அணி ஆயத்தி இழுத்து வச்சிருக்காங்க. எனக்கு என்னமோ இது தியேட்டர்ல ரிலீஸ் ஆன படம் மாதிரி தெரியல, ஷார்ட் பிலிமா தான் ரிலீஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு 1.5 மணி நேர படம், ஆனா கான்செப்ட் அருமையா இருக்கும். ஒரு தம்மா துண்டு கான்செப்டுக்காக 1.5 மணி நேரத்தை ஜவ்வா எழுதி வச்சிருக்கிறதா நமக்கு பிடிக்கல. அவ்வளவு லென்தாலாம் நம்ம பார்க்க வேண்டாம். ரொம்ப வேகமா ஒரு 15 நிமிஷத்துக்குள்ள இந்த ஸ்டோரியை பார்த்து முடிச்சிடலாம். கண்டிப்பா இந்த கான்செப்டை நீங்க வேற எங்கேயுமே கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இந்த கான்செப்டை நீங்க கேட்கும்போது நம்ம கூட ஒரு படம் எடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு கூட உங்களுக்கு தோணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா எனக்கு தோணுச்சு. ரைட், படத்தோட பேரு இஃப் சம்திங் ஹேப்பன்ஸ். 2018ல ரிலீஸ் ஆனது. நம்ம ஹீரோயின காமிக்கிறாங்க, ஒரு வாடகை அபார்ட்மெண்ட்ல தான் தங்கியிருப்பா. பக்கத்து அபார்ட்மெண்ட்ல ஒரு ஹேண்ட்ஸமான ஒரு ஆள் தங்கியிருப்பாப்ல. அவர் கரெக்டா வெளியே போகும்போது எட்டி பார்த்துட்டு இவளும் யதார்த்தமா வெளியே போற மாதிரி வெளியே வருவா. அதே சமயம் ஹவுஸ் ஓனர் இன்னும் ரெண்டு குடுக்கலையே ரெண்டு குடுறியே அப்படின்னு கேட்டுட்டு இருப்பாரு. அதே சமயம் ஆபீஸ்க்கு நம்ம ஹீரோயின் பேர்ல ஒரு லெட்டர் வந்திருக்கு. அதை ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள சொன்ன மாதிரியே 3 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கோன்னு
கேஷோட ஒரு லெட்டரும் இருக்கு. படிச்சு பார்த்துட்டு அவளுக்கு அவ்வளவு சந்தோஷங்க. என்ன பண்றான்னு பாங்க, 3 லட்சம் ரூபாய் கிடைச்சதும் நேரா போறா அவளுக்கு பிடிச்ச அந்த கோட் இருக்கு இல்லையா, அதை 50,000 ரூபாய் கொடுத்து விலைக்கு வாங்குறா. அப்புறம் தன்னோட அண்ணனுக்கு போன் பண்ணி, அவனும் கொஞ்சம் கஷ்டத்துல இருப்பான், பொண்டாட்டி வேற விவாகரத்து வாங்கிட்டு போறாளாம், அப்பப்போ போன் பண்ணி அழுதுகிட்டு இருப்பான். ஒண்ணும் பிரச்சனை இல்லடா, உன் கேஸ் எல்லாம் பாத்துக்கிற ரேஞ்சுக்கு என்கிட்ட பணம் இருக்கு, நான் உனக்கு தரேன் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் வீட்டுக்கு வருவா, ஹவுஸ் ஓனர் கிட்ட பணத்தை கொடுத்துட்டு இருக்கும் போது அந்த பக்கத்து வீட்டு ஹேண்ட்சம் பையன் வருவான், கூடவே ஒரு பொண்ணை தள்ளிட்டு வரான். அதை பார்த்ததுமே இவளுக்கு கோவம், டப்புன்னு கதவு முடிடுவா. இப்போ இவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஒரு தனாவட்டு கூடிக்கிட்டே இருக்குங்க. சரக்கடிக்காதவ இப்ப சரக்கடிக்க ஆரம்பிக்கிறா. மெயில் அப்பப்ப செக் பண்ணி பாக்குறா, மெயில் வரல. அதே சமயம் பாஸ் ஒரு முக்கியமான மேட்டர், அந்த ஸ்டுடியோ அபார்ட்மெண்ட் பத்தி பேசணும் வா அப்படின்னு கூப்பிடுறாரு. இல்ல அதை உன்னால விக்க முடியாது, பேசாம அந்த ப்ராஜெக்ட் நான் வேற ஒரு பொண்ணுட கொடுத்துறேன், உனக்கு நான் வேற ப்ராஜெக்ட் தரேன், இப்ப கொடுக்க போற புது ப்ராஜெக்ட் யாவது சீக்கிரம் விக்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காருங்க. இவ இப்ப எதிர்பார்த்த மாதிரியே ஒரு மெயில் வருது. இந்த தடவை என்ன தெரியுமா போட்டிருக்காங்க, பேட்ரிஷியான ஒரு பொண்ணு, அவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா 7.5 லட்சம் ரூபாய் தரதா போட்டிருக்கு. அவ்வளவுதாங்க, பயங்கரமா குஷி ஆயிடுறாங்க அவங்க. அந்த பேட்ரிஷியா யாருங்கிறத நெட்ல சர்ச் பண்ணி பார்த்தா ஒரு வீட்டு அட்ரஸ் மட்டும் கிடைக்குது, போன் நம்பரும் கிடைக்குது. சரி போன் பண்ணி பேசலாமே போன் பண்றா, ஆபீஸ் நம்பர்ல இருந்தே போன் பண்றா. போன்ல அந்த பக்கம் பேட்ரிஷியா ஸ்பீக்கிங் அப்படின்னு போன் அட்டன் பண்றாங்க, பேட்ரிஷியான்றவங்க. அப்படி இவ போனை வச்சிருந்தா, சோ அந்த அட்ரஸ் கரெக்டான அட்ரஸ் தான் அப்படிங்கறத ஊகிச்சுக்கிறா. அதுக்கப்புறம் நெட்லயே சர்ச் பண்ணி பாக்குறா, அவ செத்த மாதிரியோ இல்ல ஆக்சிடென்ட் ஆயிருக்குமோ இல்ல கொண்டிருப்பாளோன்னு எப்படி சர்ச் பண்ணி பார்த்தாலும் ஒரு ரிசல்ட்டும் கூகுள்ல வரல. அப்ப என்ன அர்த்தம், இது எதுவுமே ஆகல, அவ இன்னும் உசுரோட இருக்கான்னு அர்த்தம். இவளுக்கு பண ஆசை. அதே சமயம் அந்த ஸ்டுடியோ அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட இன்னொரு லேடிட்ட கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த லேடி வந்து, இதுவரைக்கும் நீ யாருக்கிட்ட எல்லாம் அந்த ஸ்டுடியோ அபார்ட்மெண்ட் காமிச்சிருக்க, அவங்க டீடைல் எல்லாம் கொடு, அவங்கள யாராவது ஒருத்தர் யாருக்கு தெரியும், மறுபடியும் அந்த அபார்ட்மெண்ட் வாங்குறதுக்கு தயாரா இருக்கலாம் இல்லையா, அவங்க டீடைல்ஸ் மட்டும் கொடுன்னு கேட்டு போறான். அதே சமயம் இவ என்ன பண்றா பாருங்க, அவ வாங்கின அந்த காஸ்ட்லியான துணியை போட்டுக்கிட்டு மறுபடியும் நைட்டு தன்னோட ஃப்ரெண்ட பாக்குறதுக்கு போறா, அந்த பத்திரிகைக்காரி கிட்ட தான். அங்க போய் பார்த்து பேச, என்னடி பணம் நிறைய புலங்குதா, காஸ்ட்லியான டிரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிக்க, அவ நடந்த எல்லாத்தையும் சொல்ல கேட்டு அவளுக்கு பயங்கர ஷாக். யாரோ ஒருத்தவங்க சாகுறாங்க, ஆனா உனக்கு பணம் கிடைக்குதுன்னா ஏதோ பிரச்சனை இருக்கு, பெரிய பிரச்சனை நீ மாட்டிக்காத, தயவு செய்து போலீஸ் கிட்ட போன்னு சொல்ல, இவ அதெல்லாம் முடியாது, நான் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா, என்ன டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு வச்சிருக்காங்க. வீட்டுக்கு வந்து தூங்குறாங்க. காலையில எந்திரிச்சு அந்த பேட்ரிஷியாங்கிற பேரை கூகுள்ல சர்ச் பண்ணி பாக்குறாங்க, இன்னும் அம்மா உசுரோட தான் இருக்கு, சாகல. ஐய, சீக்கிரம் செத்தா காசு கிடைக்குமே எதிர்பார்க்கறா, கிடைக்கல. அதுக்கப்புறம் சரி அந்த வீட்டு அட்ரஸ் தெரியுமில்லு சொல்லிட்டு வீட்டு அட்ரஸுக்கே போறாங்க, ஆனா ஏதோ ஒரு கால் டாக்ஸியை புக் பண்ணி தான் போறாங்க, சொந்த கார்ல போல. வீட்டுக்கு வெளியே நிக்கிறாங்க, உள்ள அந்த பேட்ரிஷியாங்கிற லேடி தோட்ட வேலை பாத்துக்கிட்டு இருப்பா, லைட்டா மழை வர மாதிரி தெரிய வீட்டுக்குள்ள அவங்க போறாங்க, கேட்டு ஓபனா இருக்கு. இவ என்ன பண்றா பாருங்க, அவ டிரெஸ்ல இருந்து ஒரு பெல்ட்டை கழட்டி கையில வச்சுக்கிட்டு கதவு மூடாம இருந்தது அப்படியே கதவை திறந்து உள்ள போறா. கொஞ்ச நேரம் தான் அப்படியே அந்த கதவையே காமிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் உள்ள இருந்து வெளியே வரா, ஹாயா நடந்து வெளியே போய்கிட்டே இருக்காங்க. உள்ள அவ என்ன பண்ணா ஏது பண்ணா நமக்கு தெரியல. வீட்டுக்கு வரா, வீட்டுக்குள்ள போக அதே சமயம் அந்த பக்கத்துக்காரன் வெளியே வரா. எப்பவுமே இவதான் வலிஞ்சு வலிஞ்சு பேசுவா, இப்ப உள்டாவா அவன் வலிஞ்சு வலிஞ்சு பேசுறா. இவ வாங்களேன் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி ஏதாவது பாத்துட்டு வருவோம், எவ்வளவு நாள் தான் வீட்டுக்குள்ளே அடபட்டு கிடக்குறது அப்படின்னு அசால்ட்டா கூப்பிடுறா. எங்க போனோம் அப்படின்னு கேட்க, ஏதோ 2 டிக்கெட் எனக்கு ஃப்ரீயா கிடைச்சது, வாங்க போகும் சொல்லிட்டு உள்ள போறா. சும்மா தான் சொல்லிருப்பா, இப்போ டிக்கெட் புக் பண்றா, காஸ்ட்லியான டிக்கெட் புக் பண்ணி அந்த ஹேண்ட்சம் பாயோட இவ போயிருப்பா. இவ கனவுல ஏதோ இவ பாட்டு பாடுற மாதிரி கூட அவன் டான்ஸ் ஆற மாதிரி எல்லாம் கனவு காணிக்கிட்டு இருப்பான். ஆனா யாருமே இல்லாத அந்த தியேட்டர்ல இவங்க ரெண்டு பேர் தான் உட்கார்ந்து படம் பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அதுலயும் அவ படம் பாக்கல, அந்த நிகழ்ச்சியை பாக்கல, ஹாயா அந்த பாயோட ஷோல்டர்ல சாஞ்சுகிட்டே தூங்கிக்கிட்டு இருப்பான். அப்புறம் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே வெளியே வராங்க, ஜாலியா பேசிக்கிட்டே போய்கிட்டு இருக்கும் போது அந்த பையன் சொல்றான், இப்போ உன்னோட நடவடிக்கையில நிறைய மாற்றங்கள் தெரியுது, யாருக்காக நீ உன்னோட குணாதிசயத்தை மாத்திக்காத, நீ உன்னோட ஒரிஜினாலிட்டியோட ஒரே மாதிரி இரு, அதுதான் உனக்கு நல்லது அப்படின்னு நல்ல அட்வைஸ் தான் போடுறான். ஆனா அவ ஒண்ணு பெருசா கேட்டுக்கிட்ட மாதிரி தெரியலங்க. அவன் ஏதோ உதட்டோட உதட முத்தம் கொடுப்பான்னு பார்த்தா அவன் லைட்டா கட்டிபிடிச்சிட்டு போயிடுறான். இவளுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சது. அப்புறம் ஆபீஸுக்கு போறான், ஆபீஸ்ல பாஸ் உன்ன உடனே பாக்கணும், சீக்கிரம் வா அப்படின்னு கூட்டு விட்டு இருக்காரு. எதுக்குன்னு இவளுக்கு நல்லா தெரியும், எப்படி வேலை விட்டு அனுப்பிச்சிருவாங்க, அவங்க என்ன வேலை விட்டு அனுப்புறது, நம்ம வேலை விட்டு போயிடலாம் அப்படின்னு அவர் முடிவுக்கு வர. அதே சமயம் ஆபீஸ்ல அவளோட பேர் போட்டு ஒரு லெட்டர் வந்திருக்கும், அதை எடுத்து எடுத்து அப்பப்ப பாத்துக்கிட்டே இருப்பா. இன்னும் அந்த கவரை ஓபன் பண்ணி பாக்கலங்க, ஆனா தடவி பார்த்தாலே உள்ள வந்து ஒரு 7.5 லட்சம் ரூபாய் பணம் இருக்கிறது நல்லா தெரியுது. அந்த திமுறல அந்த தைரியத்துல வந்து என்ன பண்றான் பாருங்க, ஒரு ரெசிக்னேஷன் மெயில், வேலை விட்டு போறேன்னு ஒரு மெயில தட்டி எல்லாருக்கும் ஒரு மெயில் அனுப்பிச்சிட்டு கூடவே பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு அதை கொண்டு போய் பாஸ் கிட்ட கொடுக்குறா. அது வந்துமா அப்படின்னு அவர் பேச ஆரம்பிக்க, நீங்க எதுக்கு பேசி கஷ்டப்பட்டுக்கிட்டு, நானே அந்த முடிவுக்கு வந்துட்டேன், நீங்க என்ன வெளியே போய் சொல்றது, நான் வெளியே போறேன் வேலை விட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெசிக்னேஷன் மெயில கொடுக்குறா. என்னமா சொல்ற, நான் அதுக்காக உன்னை கூப்பிடலாமா, அந்த ஸ்டுடியோ அபார்ட்மெண்ட் நீ கடைசியா ஒரு ஆள்கிட்ட காமிச்சல, அந்த ஆளே அந்த வீட வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு செக் கொடுத்துட்டாரு, உன்னோட கமிஷன் ஒரு 7.5 லட்சம் ரூபாய் நான் உனக்கு தர வேண்டி இருக்கு, அதுக்கு தான் உன்னை கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 7.5 லட்சம் ரூபாய்க்கு ஒரு செக் கொடுக்குறாருங்க. ஆனா அவசரப்பட்டு ரெசிக்னேஷன்யாமா அப்படின்னு கேட்க, பரவாயில்ல சார் எனக்கு ஒன்னும் திருப்தியா இல்ல, நான் வேறப்பா வேலை பாத்துக்கிறேன், இந்த வேலை எனக்கு வேண்டாங்கிறாங்க. சரி பரவாயில்ல போ, அட்லீஸ்ட் உன் கமிஷன் ஆகுது வாங்கிக்கும் சொல்லிட்டு அந்த 7.5 லட்சம் ரூபாய் செக் கொடுக்குறாங்க. அவளை வாங்கிட்டு குஷியா போறா, 7.5 லட்சம் ரூபாய் செக்ல இருக்கு, இன்னொரு 7.5 லட்சம் ரூபாய் கேஷா இருக்கு, சந்தோஷம் தானே. அதுக்கப்புறம் தான் சந்தோஷமா உட்காந்துக்கிட்டு அந்த கவரை ஓபன் பண்றா. உள்ள எதிர்பார்த்த மாதிரியே 7.5 லட்சம் ரூபாய் கேஷே எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் கூடவே நிறைய போட்டோஸ் இருக்குங்க. அந்த போட்டோஸை பார்த்ததும் மிரண்டு போறா. என்ன போட்டோஸ் இருக்குன்னா, அவ கடைசியா அந்த பேட்ரிஷியாங்கிறவளை கொல்றதுக்காக வீட்டுக்குள்ள போவா பாத்தீங்களா, அப்படி போறப்போ அவளை வளைச்சு வளைச்சு போட்டோ எடுத்திருக்காங்க. உள்ள போனது வெளியே வந்ததுன்னு எல்லா போட்டோவுமே இருக்குங்க. அதெல்லாம் பார்த்து இவ லைட்டா அழுகிற மாதிரி போவா. அதுக்கப்புறம் இன்னொரு லெட்டர் இருக்கும், அதை ஓபன் பண்ணி பார்த்தா, இதுதான் உன்னோட புது வேலை,
இந்த வேலை உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும்னு நம்புறோம்னு எழுதியிருக்கு. உனக்கு பிடிச்சிருக்கானு எழுதியிருக்கு. அதை பார்த்ததுமே இவ அப்படியே ஒரு மாதிரியா முழிப்பா அப்படியே கேமராவில் நம்மளை பார்க்குற மாதிரி தெரிய அப்படியே இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஆக்சுவலா என்ன இருக்கு, ஸ்டார்டிங்ல சும்மா பணத்தை ஆசையை மட்டும் காமிக்க யாரோ ஒருத்தவன் கொண்டிருப்பான் இல்ல ஆக்சிடென்டாவே செத்துருப்பாங்க. ஆனா சொன்ன மாதிரி பணம் வந்துருது, அதை நம்புறா. செகண்ட் டைம் ஒரு ஆள் செத்தா 3 லட்சம் ரூபான்னு வருது. அவன் செத்துருக்க கூடாதான்னு ஏங்குறா. அவன் செத்துட்டானா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆபீஸுக்கு லீவ் போட்டுட்டு சுத்துவா. அதுக்கப்புறம் 7.5 லட்சம் ரூபா கொடுக்குறோன்னு சொன்னதுமே ஆபீஸுக்கு மொத்தமா முழுக்க போட்டு போய் கொலையே பண்ணிட்டு வந்துடுறா. அதுக்கப்புறம் போங்கடா நீங்களும் உங்க வேலையும் சொல்லிட்டு வேலையவே ரிசைன் பண்ணிடுறா. ஆனா சும்மா காசு கொடுக்கறதுக்கு அவங்க என்ன இழிச்சுவாங்களா, மொத பணத்தாசை காமிச்சு அதுக்கப்புறம் அவளை ஒரு கொலை செய்ய வச்சு அங்க எல்லாத்தையுமே போட்டோவா எடுத்துட்டு இனிமே காசு கொடுத்து வேலை வாங்க மாட்டாங்க. இவளை இந்த போட்டோவை காமிச்சு மிரட்டிய அடுத்தடுத்த கொலைகளை செய்ய சொல்லுவாங்க. இனி இவளோட வாழ்க்கை நரக வாழ்க்கையா தான் அமைய போகுது அப்படிங்கிற மாதிரி காமிச்சு இந்த படத்தை நிறுத்த முடிக்கிறாங்க. கான்செப்ட் நல்லா இருக்குதானே. மறுபடியும் ஒரு நல்ல படத்துல சந்திப்போம். தேங்க்யூ.